இரண்டாவது சனி மற்றும் ஞாயிறு திங்கள் ஆகிய விடுமுறை நாட்களை பயன்படுத்தி திருப்பதி மலைக்கு நேற்று சனிக்கிழமை அன்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி கும்பிட வந்திருந்தனர். இதனால் இலவச தரிசனத்திற்கு 48 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே பக்தர்கள் சுமார் 10 கிலோமீட்டர் நீள வரிசையில் இலவச தரிசனத்திற்காக காத்திருந்தனர். இன்றும் நாளையும் விடுமுறை நாட்கள், ஆகையால் மேலும் பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பக்தர்கள் வருகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலவச தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் டோக்கன் நடைமுறையை தேவஸ்தானம் இன்றும் அடுத்து வரும் 7, 8, 14, 15 ஆகிய தேதிகளிலும் தேவஸ்தான நிர்வாகம் தற்காலிகமாக ரத்து செய்தது. எனவே பக்தர்கள் வருகை குறைந்து காணப்படும் நிலையில் தற்பொழுது இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை நிலவுகிறது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் 87,081 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு 4,05,00,000 ரூபாய் கோவில் உண்டியலில் காணிக்கையாக சமர்ப்பித்திருந்தனர். 41,575 பக்தர்கள் ஏழுமலையானுக்கு மொட்டை போட்டு தலைமுடியை காணிக்கை செய்திருந்தனர். தென் திருப்பதி என்று பக்தர்களால் வணங்கப்படும் திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருக்கோவில்களில் ஒன்றான தென் திருப்பதி என அழைக்கப்படும் திருவேங்கடநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவில் உள்ளது. தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாச்சலபதி பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற குளத்தில் அருள் பாலித்து வருகின்றார். கோவில் முன்னிருக்கும் 12 படிகள் ஆழ்வார்கள் படி என்று அழைக்கப்படுகின்றது. பல்வேறு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு காலை சந்தி அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காலை முதல் பெருமாளை நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். இரவில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் கருட வாகனத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நள்ளிரவில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெருமாளுக்கு குடவரை தீபார்னை காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீமாத தாங்கிகள் கருட வாகனத்தை எழுந்தருள செய்தனர். ஆழ்வார்கள் படிகளில் இறங்கி பட்டுக்குடை சாத்தி மகா தீபார்னை நடைபெற்றது. தொடர்ந்து கருட வாகனம் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் அருகன்குளம் தாமிரபரணி நதிக்கரையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காட்டராமர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ராமாயணத்தில் வரும் ஜடாயு பறவைக்கு ராமபிரான் திருமண கோலத்தில் காட்சி தந்து மோட்சமடைய செய்ததாக வரலாறு உண்டு. இந்த திருத்தலத்தில் புரட்டாசி மாத 2ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் காலை முதல் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அருகன்குளம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஜடாயு படித்துறைக்கு காட்டராமர் திருக்கோவிலில் இருந்து சீதா பிராட்டி சமேத ராமபுரான் தம்பி லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர் ராஜலங்காரத்தில் தோலக்கணியின் பல்லக்கில் செண்டை மேள மற்றும் நடனமாடும் குதிரை முன் செல்ல எழுந்தருள செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஜடாயு படித்துறையில் ஸ்ரீ ராமபாத கமல பூஜை நடைபெற்றது. பின்னர் தாமிரபரணி நதிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ ராமபாத கமலத்திற்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாவளியும் நடத்தப்பட்டது. பின்னர் தாமிரபரணி நதியிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு தோலக்கிணியானில் எழுந்தருளிய சீதா பிராட்டி சமேத ராமர் லக்ஷ்மண ஆஞ்சநேய சுவாமி முன்வைத்து பூஜைகள் அர்ச்சனை செய்யப்பட்டு மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜை செய்யப்பட்ட புனித நீர் கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள 108 திவ்ய தேசங்களில் 95வது தலமான புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு உற்சவ தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. இக்கோவிலில் புரட்டாசி முழுவதும் மூலவ சுவாமி மற்றும் உற்சவ தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இக்கோவிலில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். முன்னதாக கோவில் மூலவர் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து துளசியல் அர்ச்சனைகள் செய்து ஏகமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டனர்.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு தீர்த்தம், ஜடாரி மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கோவில் மண்டபத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை எழுந்தருள செய்து துளசி மாலை அணிவித்து தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டு துளசியால் அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயாரை வழிபட்டனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் அருள்மிகு படைத்துறை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத திருக்கோவில் தெப்பக்குளத்தின் அருகில் உள்ள இத்திருக்கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு படைத்துறை ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் புரட்டாசி சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் அருள்மிகு படைத்துறை ஸ்ரீ சித்தி விநாயகர் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனம், மஞ்சள், பால், தயிர், இளநீர், அரிசி மாவு, தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வகையான வாசனை திரவியங்களுடன் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு படைத்துறை ஸ்ரீ சித்தி விநாயகர் சுவாமிக்கு வண்ண வண்ண மலர்களாலும் அருகம்புல் சாற்றி சிறப்பு அலங்காரம் செய்து சுவாமிக்கு சுண்டல், பொறி, அவுல், எள் உருண்டை, கொழுக்கட்டை, பழ வகைகள் படையலிட்டு சிறப்பு மகா தீபாதனையுடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகளை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கினர். Thank you.
தானவேந்திர விநாச நாராயணம் புண்ணிய ஸ்வர்காய மாவம்